பஞ்சாப் ஆளுநராக நியமிக்கப்பட்ட பன்வாரிலால் புரோஹித் சில தினங்களுக்கு முன்பு தமிழகத்தில் இருந்து விடைபெற்று சென்றார். இதைத் தொடர்ந்து புதிய ஆளுநராக ஆர் என் ரவி நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் புதிய ஆளுநராக ஆர் என் ரவி இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Ravindra Narayan Ravi, do swear in the name of God, that I will faithfully execute, the office of Governor of Tamil Nadu, and will to the best of my ability, preserve, protect, and defend the Constitution and the law. And that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. பதவி ஏற்பை தொடர்ந்து ஆளுநருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தகங்களை பரிசாக வழங்கினார். பின்னர் சபாநாயகர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரை ஆளுநருக்கு முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். ஆளுநரின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் அப்பாவு, துணைத் தலைவர் பிச்சாண்டி, துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக மக்களுக்காக பணியாற்றப் போவதில் ஆவலாக உள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநராக பொறுப்பேற்ற பின் ஆர் என் ரவி ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வணக்கம் என கூறிய அவர், உலகின் தொன்மையான கலாச்சாரம் மற்றும் மக்களை கொண்ட மண்ணில் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இந்தியாவின் கலை, ஆன்மீகம், அரசியல் உள்ளிட்ட அனைத்து விதமான வளர்ச்சியில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு உள்ளது என குறிப்பிட்ட அவர், தமிழக மக்களுக்காக பணியாற்றப் போவதில் ஆவலாக உள்ளதாக கூறினார். மேலும் தமிழக அரசின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாகவும், கொரோனா தொற்றை கட்டுக்குள் வைத்துள்ளதாகவும் பாராட்டியுள்ளார். உளவுத்துறையில் பணியாற்றியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழக அரசுடனான உறவு வெளிப்படையானதாக இருக்கும் என்றும், அதனை முடிந்தவரை அழகாக வைத்துக் கொள்ளவே விரும்புவதாகவும், அரசியலமைப்பு சட்டம் தனக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின்படியே செயல்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வணக்கம் டு யூ ஆல். டிலைட்டட் இன்டீட், ஃபீலிங் ஹம்பிள்ட் டு பீ இன் தி லேண்ட் and amidst the people, which is one of the most ancient living culture and civilizations in the world. No, Tamil Nadu performance, I think it is too premature for me to say, but I believe it should be doing well. It is the way it has handled COVID, it has come down. So it should be doing well, I think so. But more and more of it I will be able to once I get to know. இங்க தமிழக கவர்னரா நியமிக்கப்பட்டதுமே இங்க பல்வேறு சர்ச்சைகள் அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணாங்க. ஒரு மத்திய உளவுத்துறை பணிகளை வந்து நிபுணத்துவம் பெற்றவர் இங்க வர்றது ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? Slate of our relationship is absolutely new and clean. My effort will be to make it as beautiful as possible in days to come. That's all. தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டுள்ள ரவீந்திர நாராயணன் ரவி எனப்படும் ஆர் என் ரவி கடந்து வந்த பாதையை தற்போது காணலாம். பீகாரில் உள்ள பாட்னாவில் பிறந்த ரவீந்திர நாராயணன் ரவி 1974 இயற்பியல் முதுகலை பட்டம் பெற்றார். கல்லூரி படிப்பை முடித்ததும் சில காலம் பத்திரிகை துறையில் பணியாற்றிய இவர் 1976 இந்திய காவல் பணியில் சேர்ந்தார். கேரளாவில் 10 மேலாக மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை தலைவர் உட்பட பல்வேறு பதவிகளில் பணியாற்றியவர்.
மத்திய அரசு பணிக்கு மாற்றலான பின்னர் மத்திய புலனாய்வுத் துறை பணியின் போது நாட்டில் சுரங்க மாஃபியாக்கள் உட்பட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு எதிராக பல ஊழல்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொண்டவர். உளவுத் துறையில் பணியாற்றிய போது ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இயங்கி வந்து பிரிவினைவாத குழுக்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் மூளையாக செயல்பட்டவராக அறியப்படுகிறார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் உளவுத்துறை இயக்குநராக இருந்தபோது அந்த அமைப்பின் சிறப்பு இயக்குநராக இருந்தவர் ஆர் என் ரவி என்பதால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எல்லையோர மக்களின் அரசியல் சமூகவியல் ஏற்படும் தாக்கங்களை ஆராய்ந்து அரசு பல திட்டங்களை வகுக்க காரணமாக இருந்தவர் ஆர் என் ரவி என இன கிளர்ச்சியாளர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மோதல் நடவடிக்கைகளை முடிவெடுத்து கொண்டு வரும் பணியில் முக்கிய பங்காற்றியுள்ளவர். 2012 ஆண்டில் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தேசிய நாளிதழ்களில் தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்புடைய நிகழ்வுகளை தமது அனுபவங்களுடன் ஒப்பிட்டு கட்டுரைகளை எழுதி வந்தார். பின்னர் பிரதமர் அலுவலகத்தில் மத்திய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு உளவு அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் பணிக்காக நியமிக்கப்பட்டு கூட்டு புலனாய்வு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டு செயல்பட்டவர். 2014 ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதிய அரசு அமைந்த சில மாதங்களில் அதே ஆண்டு ஆகஸ்ட் 29 நாகாலாந்தில் நாகா சமாதான பேச்சுவார்த்தைக்கான மத்தியஸ்தராக ரவி நியமிக்கப்பட்டார். 2018 அக்டோபர் மாதம் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக நியமிக்கப்பட்டு செயல்பட்டார். 2019 ஆகஸ்ட் 1 முதல் நாகாலாந்து ஆளுநராக பதவி வகித்து வந்தார். பதவியேற்ற 2 தமிழக ஆளுநராக தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 2.5 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதில் எதிர்க்கட்சியினருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். நேற்று பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை சார்பில் நாடு முழுவதும் 2.5 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு சுகாதார ஊழியர்களுடன் காணொலி உரையாடலின் போது பிரதமர் மோடி தக்க பதிலடி கொடுத்துள்ளார். கோவா மாநில சுகாதார ஊழியர்களிடம் கொரோனா மற்றும் தடுப்பூசி நிலை குறித்து காணொலி வாயிலாக பிரதமர் மோடி இன்று கலந்துரையாடினார். அப்போது தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் பயனாளிகளுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றும், ஆனால் நாடு முழுவதும் நேற்று ஒரே நாளில் 2.5 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதன் விளைவாக எதிர்க்கட்சியினருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதை தற்போதுதான் முதல் முறையாக கேள்விப்படுகிறேன் எனவும் தெரிவித்தார். மேலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டதற்கும் எதிர்க்கட்சிகளின் காய்ச்சலுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என சுகாதார ஊழியர் ஒருவரிடம் பிரதமர் கேள்வி எழுப்ப அதற்கு பதிலளிக்க முடியாமல் அந்த சுகாதார ஊழியர் திகைத்தார். தொடர்ந்து பேசிய மோடி, நேற்றைய சாதனைக்கு உறுதுணையாக நின்ற மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் மட்டுமின்றி மக்களையும் பாராட்டுவதாகவும் கூறினார். புதுக்கோட்டை அருகே காரில் சென்ற பெண் மருத்துவர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூர், பொம்மாடிமலை, வெள்ளாளூர், நார்த்தாமலை, கீரனூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது. அப்போது தொடையூர் அருகே உள்ள ரயில்வே சுரங்கம் வழியாக பெண் மருத்துவர் சத்யா என்பவர் தனது மாமியாருடன் காரில் சென்றுள்ளார். ரயில்வே பாலத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதை அறியாமல் சென்ற நிலையில் கார் சைலன்சரில் தண்ணீர் புகுந்து கார் நீருக்குள் மூழ்கியது. இதில் இருவரும் காரில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் மாமியார் காரின் கதவை உடைத்து நீச்சல் அடித்து வெளியேறி உயிர் பிழைத்துள்ளார். ஆனால் சீட் பெல்ட் அணிந்திருந்த மருத்துவர் சத்யா காரில் இருந்து வெளியேற முடியாமல் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக பலியானார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கிராம மக்கள் தரைப்பாலத்தை மேம்பாலமாக மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதிக்காக பெரியார் மட்டுமே போராடினார் என்பதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சமூக நீதி போராளி இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 76 நினைவு நாளையொட்டி சென்னை வலசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு சீமான் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடுவதை தாங்கள் ஏற்பதாகவும், ஆனால் சமூக நீதிக்காக பெரியார் மட்டுமே போராடினார் என்பதை தாம் ஏற்கவில்லை எனவும் கூறினார். தம்மிடம் ஆட்சியை கொடுத்தால் ஒரே இரவில் JCP இயந்திரத்தை கொண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் அகற்றிவிடுவேன் எனவும் கூறியவர், பொதுத்துறை நிறுவனங்களை குத்தகைக்கு விடும் மத்திய அரசின் செயல்
ஏற்புடையதல்ல எனவும் குறிப்பிட்டார். மேலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்றும் இரண்டு கட்டங்களாக நடத்துவதை தாங்கள் ஏற்கவில்லை எனவும் கூறினார். அவங்க கிட்ட அதிகாரம் இருக்கு, அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் சமூக நீதிக்காக வந்து ஐயா பெரியார் மட்டும்தான் போராடினாருங்கிற கட்டமைப்பை வந்து நான் வந்து ஏற்கலை, எதிர்க்கிறேன். எங்கள் முன்னோர்கள், குறிப்பாக எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டனார் அயோத்திதாஸ், எங்களுடைய முன்னவர்கள் எல்லாருமே வந்து இந்த சமூக நீதிக்காக போராடினவங்க தான். சமத்துவ சமூக அமைகிறது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கையும் தாண்டி இங்கே ஒரு தத்துவமும் ஒன்றும் கிடையாது. சாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு எங்கள் அறிவு மூதாட்டி அவைபாடியை தவிர இங்கே ஒன்றும் இல்லை. பறச்சி என்பது ஏதடா, பணத்தி என்பது ஏதடா, இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டிருக்குதோன்னு சிவாக்கியர் இப்போ பாடினார் இல்லை, அதை விட இங்கே ஒன்றும் புரட்சிகர கருத்து ஒன்றும் கிடையாது. எங்கள் மூதாதைகள் எல்லோருமே இதுக்கு அரும்பாடு ஆற்றிருக்கிறாங்க, அதில் ஐயாவும் அவற்றிருக்கிறார், ஐயாவும் போராடியிருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கிறோம், எதிர்க்கலை. ஆனால் பெரியார் தான் அதை செஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது எங்களுக்கு எந்த அடையாளமும் எந்த பெருமையுமே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அதை எப்படி நாங்கள் ஏற்கிறது? தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மதிப்பெண் தேர்வு மட்டுமே வாழ்க்கை இல்லை, வாழ்வில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என நீட் தேர்வினால் தொடரும் மரணம் குறித்து நடிகர் சூர்யா உருக்கமாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாணவ செல்வங்கள் அச்சமில்லாமல் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என ஒரு அண்ணனாக தாம் வேண்டுகோள் விடுப்பதாக கூறியுள்ளார். எந்த மனக்கவலை இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள், சரியாகிவிடும் என்றும், தற்கொலை என்பது தீர்வல்ல என்றும், அது உங்கள் குடும்பத்தினருக்கு நீங்கள் தரும் வாழ்நாள் தண்டனையாக மாறிவிடும் எனவும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். உங்க உயிரை விட பெருசு இல்லை, உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கா? நீங்க நம்புறவங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அப்பா அம்மா இல்ல ஒரு பெரியவங்க, நண்பர்கள், ஆசிரியர்கள்னு யார்கிட்டயாவது மனசை விட்டு பேசிடுங்க எல்லாத்தையும். இந்த பயம், கவலை, வேதனை, விரக்தி தலைமை கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறையிற விஷயங்கள், இந்த தற்கொலை, வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு முடிவு பண்ணுறதெல்லாம் உங்களை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு, அப்பா அம்மா, குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற வாழ்நாள் தண்டனை மறந்துடாதீங்க. மதிப்பெண் தேர்வு இது மட்டுமே வாழ்க்கை இல்லை, சாதிக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்கு. உங்களை புரிஞ்சுக்கவும் நேசிக்கவும் நிறைய பேர் இருக்கும். நம்பிக்கை தைரியமாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயிக்கலாம், பெருசாக ஜெயிக்கலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு என தனி கல்வி வாரியம் அமைப்பது குறித்து மாணவர்கள் நலன் கருதி அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தமிழ்நாடு அரசின் கல்வி முறையே பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரிக்கு தனி கல்வி வாரியம் அமைக்க கோரி ஸ்ரீதர் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு, புதுச்சேரியில் பள்ளி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு விரைந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கும் என நீதிபதிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் 12 வாரங்களில் தகுந்த முடிவை மனுதாரருக்கு தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். திண்டுக்கல்லில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட ஓட்டுநரை பொதுமக்கள் கயிற்றால் கட்டி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் நாகல் நகர் ரவுண்டானா பகுதியில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற ஓட்டுநர் இன்று அதிகாலை முதலே குடிபோதையில் வாகனங்களில் செல்வோரை தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்து கொண்டிருந்தார். மேலும் அவ்வழியாக வந்த அரசு பேருந்துகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போதை ஆசாமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர். அதற்குள் அந்த நபர் தனக்குத்தானே சுவற்றில் முட்டிக்கொண்டு தலையில் காயத்தை ஏற்படுத்தினார். ஆம்புலன்ஸ் வாகனம் வந்த பின்பும் அந்த நபர் ஆம்புலன்ஸில் ஏற மறுத்த நிலையில் பொதுமக்கள் போதை ஆசாமியின் கை கால்களை கட்டி வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தடையை மீறி நடத்தப்பட்ட மஞ்சள் விரட்டல் காவல் ஆய்வாளர் உட்பட 10 பேர் காயமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் அடுத்து நடுவிக்கோட்டையில் தொடங்க முழுவதிய ஐயனார் கோவில் மற்றும் விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில்களின் குடமுழுக்கு விழாவையொட்டி தடையை மீறி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெறும் என சமூக வலைதளங்களில் சிலர் அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து அனுமதியின்றி 100 மேற்பட்டோர் காளைகளுடன் திரண்டனர். மேலும் மஞ்சு விரட்டைக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்த நிலையில் வயல்வெளியிலேயே காளைகளை அவிழ்த்து விடப்பட்டனர். உடனடியாக அப்பகுதிக்கு வந்த போலீசார் போட்டியை நிறுத்த முயன்றபோது காவல் ஆய்வாளர் சுந்தர மகாலிங்கத்தை மாடு முட்டியது.
மேலும் 10-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் தடையை மீறி மஞ்சு விரட்டு நடத்தியதாக அப்பகுதியை சேர்ந்த 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக நாளை முதல் அடுத்த 5 நாட்களுக்கு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழைக்கு பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவசேனா யாரையும் முதுகில் குத்தாது என அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையில் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அரசு ஆட்சியில் உள்ளது. ஆனால் அடிக்கடி சிவசேனா பாஜக தங்களது பழைய நண்பன் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்த போதும் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே மோடியை வெகுவாக பாராட்டினார். பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் மோடிக்கு நிகரான யாரையும் ஒப்பிட முடியாது என்று சிவசேனா வாழ்த்து தெரிவித்திருந்தார். இது காங்கிரஸை வெறுப்பேற்றும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் கூட்டணிக்குள் விரிசல் ஏற்படுமோ என்று மகாராஷ்டிரா அரசியலில் கிசுகிசுக்கப்பட்டது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் பதில் அளித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவசேனா யாரையும் முதுகில் குத்தாது என்றும் மகாராஷ்டிராவில் 5 ஆண்டு கால கூட்டணி ஆட்சியை நிறைவு செய்ய சிவசேனா உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறினார். கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் நேற்றைய வேகமே நாட்டுக்கு தேவை என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நேற்று பிரதமர் மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் 2.50 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது, கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பூசி செலுத்தப்படுகிறதா அல்லது பிரதமரின் பிறந்த நாளுக்காக செலுத்தப்படுகிறதா என பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், இனிவரும் நாட்களிலும் நேற்றைய தினம் போல 2 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி செலுத்தினால் நல்லது எனவும், இப்போது உள்ள சூழலுக்கு இந்த வேகமே நாட்டுக்கு தேவை எனவும் பதிவிட்டுள்ளார். நேற்றைய வேகம் போல் தடுப்பூசி செலுத்தும் வேகத்தை தொடர்ந்தால் விரைவில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தடுப்பூசி செலுத்தி முடித்துவிடலாம் என ராகுல்காந்தி கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட போது தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய தகவல் தொடர்பு துறை இணையமைச்சராக நியமிக்கப்பட்டார். இதனிடையே அவர் எந்த மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார் என்று கேள்வி எழுந்தது. இந்நிலையில் தற்போது அவர் மத்திய பிரதேச மாநிலத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட உள்ளதாக பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்தல் அக்டோபர் 4 நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரக்கோணத்தில் ஓடு தயாரிக்கும் தனியார் கம்பெனியில் பாய்லர் விழித்து 6 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த விண்டர்பேட்டை பகுதியில் தனியார் சிமெண்ட் ஓடு தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்றிரவு எதிர்பாராத விதமாக நீராவி பாய்லர் விழித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த இளைஞர், வட மாநில தொழிலாளர்கள் 5 பேர் என மொத்தம் 6 பேர் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த 6 தொழிலாளர்களையும் மீட்ட சக தொழிலாளர்கள் சிகிச்சைக்காக அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளரின் பாடல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வடசேரி காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் மாணிக்கம். காவலர் பணியில் உள்ள மன அழுத்தத்தை போக்கும் வகையில் இவர் ஸ்மியூல் என்ற செயலி மூலம் திரைப்பட டூயட் பாடல்களை பாடியுள்ளார். இந்த பாடல் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இவருக்கென தனியாக ஒரு ரசிகர் பட்டாளமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்க முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் அனில் கும்ப்ளேவை பிசிசிஐ அணுக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது இந்திய அணியின் பயிற்சியாளராக பதவி வகித்து வரும் ரவி சாஸ்திரியின் பதவிக்காலம் இந்த ஆண்டு இறுதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் தலைமை பயிற்சியாளராக பதவியில் நீடிக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார்.
இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய தலைமை பயிற்சியாளரை நியமிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்க முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வி வி எஸ் லக்ஷ்மணனை பிசிசிஐ அணுக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.